ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆன உடனே 1 கப் பயத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுக்க கூடாது. இப்போ இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப்பு பயத்தம்பருப்பு அப்படின்னா 2 கப்பு தண்ணி, 1 கப்பு பால். இந்த ரேஷியோவில் ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதை வேக விடலாம். இப்போ இதை மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுப்போம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு இப்போ இதில் 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே கொதிக்க விடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். ஏலக்காய் போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். கலருக்காக கொஞ்சோண்டு கலர் பொடி எடுத்துக்கிறோம் 1 கப்பில். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். சைடில் வந்து 1 இலுப்புச்சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். இதை நெய்யோடையே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம், இல்லைனா கெட்டியாயிடும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம பண்ணுற அல்வாவில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி திரண்டு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.